வாகன இறக்குமதிக்கு அமைச்சரவை விசேட அனுமதி. 4,500 ரூபாவால் உரம் விலை குறைப்பு, மகிழ்ச்சியில் விவசாயிகள். மரக்கறிகளின் விலையில் சடுதியான மாற்றம். டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் உயர்வு. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்கள் முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்கும் திட்டத்தை நீடிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதன்படி உரிமம் வழங்கும் திட்டம் செப்டம்பர் 23, 2023 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு பெரும் சலுகை கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் தமது வருமானத்தை சட்டபூர்வமாக இலங்கைக்கு அனுப்பியிருந்தால் முழுமையாக மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன்படி மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு 1/5/2022 முதல் 31/12/2022 வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு அனுப்பப்பட்ட அந்நிய செலாவளியின் அளவை அடிப்படையாக கொண்டு விரும்பிய மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பண்டி உரத்தின் விலை குறைவடைய உள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி பண்டி உரத்தின் விலை 4,500 ரூபாவால் குறைக்க விலைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பருவத்தில் அரசாங்கத்திற்கு சொந்தமான 2 உர நிறுவனங்கள் 50 கிலோ பண்டி உர மூட்டை ஒன்று தலா 19,000 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்தன. மேலும் தனியார் ஒரு மூட்டை பண்டி உரம் தலா 22,500 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்தனர். ஆனால் இம்முறை பண்ணை உற்பத்தி செலவுகளை குறைக்கும் நோக்கத்துடன் பண்டி உரம் விலை 15,000 குறைக்க விவசாய அமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை விலைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரக்கறிகளின் விலைகள் 3 மடங்காக அதிகரித்துள்ளதாக மரக்கறி மொத்த விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த மாதத்தோடு ஒப்பிடுகையில் மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் சீரற்ற காலநிலை காரணமாக மரக்கறிகள் போதியளவில் சந்தைக்கு வந்து சேருவதில்லை எனவும் 40% மரக்கறிகளே சந்தைக்கு கிடைப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இது தொடர்பில் பேலியகொடை பொது சந்தை வர்த்தகர்கள் தெரிவிக்கையில் சந்தையில் கத்தரிக்காய் 1 கிலோ 350 ரூபாவிலிருந்து 400 ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் போஞ்சி 1 கிலோ 500 ரூபாவிலிருந்து 600 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் கறிமிளகாய் 1 கிலோ 400 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் பாகற்காய் 450 மற்றும் 500 ரூபாவிற்கு விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி தொடர்பில் மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி நேற்றுடன் ஒப்பிடும்பொழுது டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி இன்றைய தினம் மேலும் அதிகரித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 318 ரூபாவாகவும் அதன் கொள்வனவு விலை 305 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் ஸ்டேலிங் பவுனிற்கு எதிராக ரூபாவின் பெறுமதியில் மீண்டும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதேவேளை யூரோவுக்கு எதிராக ரூபாவின் மதிப்பில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் பல வெளிநாட்டு நாணயங்களுக்கு இது எதிராக ரூபாவின் மதிப்பு தளம்பல் நிலையில் உள்ளது. இதன்படி யூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி 348 ரூபாவாகவும் அதன் கொள்வனவு பெறுமதி 330 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. வாகன இறக்குமதிக்கு அமைச்சரவை விசேட அனுமதி. 4,500 ரூபாவால் உரம் விலை குறைப்பு, மகிழ்ச்சியில் விவசாயிகள். மரக்கறிகளின் விலையில் சடுதியான மாற்றம். டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி மேலும் உயர்வு.